ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டடீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓணம் பண்டிகைக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே 9 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் நேற்று மதியம் 2 மணிக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பிலேருந்து என்ன அறிவிப்பு வெளியாகியிருந்தது அப்படின்னா, விடுமுறை அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதே மாதிரி வழக்கம் போல் நாளை பள்ளிகள் செயல்படும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. ஸோ இந்த அறிவிப்பு வெளியானதுக்கப்புறமா பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே எழுந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னா, எதற்காக விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டீங்க, இப்போ எதுக்காக கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகிறது நிலையில் இப்போ அதுவும் கேன்சல் செய்யப்பட்டு சென்னையில் இருக்க அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளும் இன்று செயல்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே வழக்கம் போல அனைத்து பள்ளி கல்லூரிகளும் செயல்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க.